ஹலோ எவ்ரி ஒன், ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஆக்சுவலி நம்மளோட இந்த டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், 11th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் சப்ஜெக்டு, அது ஒரு பப்ளிக் மாடல் க்வெஷ்சன் ஒன்று கிடச்சிருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். எப்பயுமே நம்மளுக்கு க்வெஷ்சன் பேப்பர் கையில் கொடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற காரியம் என்னென்னா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த க்வெஷ்சன் பேப்பரையும் நல்லா ஃபுல்லும் கோத்ரூ பண்ணணும், நல்லா படித்து பார்க்கணும். நம்மளுக்கு தெரியாத ஒரு க்வெஷ்சனுக்கான ஆன்சர் கூட ரிப்பீட்டடாக ஒரு 4 or 5 times படிக்கும் பொழுது நம்மளுக்கே ஆன்சர் கிளிக் ஆகிற கண்டிஷனில் இருக்கும். ஸோ க்வெஷ்சனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சிங்க, படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆயிரும். ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் பேப்பர் மட்டும்தான் இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே ஒன்ஸ் உங்களையே நீங்கள் செல்ஃப் செக் பண்ணுங்கள், நான் ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணுறேன், பாருங்கள். ஒன் மார்க்ஸ்லாம் எப்போ எழுதினாலுமே கூட 1, 2, 3, 4 மட்டும் போடாமல் ஏ ஆப்ஷனுக்குரியது ஆன்சர்னால் ஏ ஆப்ஷன் போட்டு தான் ஆன்சர் எழுதணும், பிக்குரியதுன்னா பி ஆப்ஷன் போட்டு தான் ஆன்சர் எழுதணும். அந்த மாதிரி ஆப்ஷன் வித் ஆன்சர் தான் எழுதணும், இல்லைனா நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்படியே கரெக்ஷன் பண்ணாலும் மார்க் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 1 மார்க்ஸுக்கு ஆன்சர் எழுதுகிறப்போ மட்டும் நல்லா பண்ணுங்கள். தேவையில்லாமல் அந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் எழுதவே தேவையில்லை. சினானம்ஸு, ஆன்டனம்ஸு, எக்ஸ்பேண்டட் ஃபார்மு, இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே இல்லை தேவையில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அழகாக எழுதிட்டே வரலாம், ஆன்சர் மட்டும் எழுதிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த காம்பவுண்டு ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் வந்துச்சுன்னா க்வெஷ்சனை ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணுங்கள். மிஸ்மேட்ச் ஆகிறது, எந்த ஒரு வேர்டானது வந்து இந்த வேர்டோட மேட்ச் ஆகலைங்கிற மாதிரியும் க்வெஷ்சனுமே கேட்பாங்க. நமக்கு எப்பயுமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான வேர்டே கேட்டு 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 நம்ம அந்த காம்பவுண்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டக்குன்னு எது மேட்ச் ஆகுது அப்படின்றத பிடிச்சி எழுதி வச்சுருவோம். எது மேட்ச் ஆகலைனா அப்படின்ற மாதிரியான க்வெஷ்சனும் வர செய்யலாம். ஸோ இது மட்டும் இல்லை, எல்லா க்வெஷ்சனுமே ஃபஸ்ட்டு நல்லா தரவா க்வெஷ்சனும் முதல்ல நல்லா படிச்சுக்கணும் நம்ம, ரொம்ப நல்லது. இந்த 15th க்வெஷ்சன்லாம் பாருங்கள், நம்மளுக்கு புக் பேக் உரியதே. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் புக் பேக் மாதிரி நல்லா தரவு பண்ணுங்கள். எப்போவுமே நம்மளுக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கேட்க மாட்டாங்க தான், இருந்தாலும் கூட ஒரு 4 or 5 marks வந்து 1 மார்க்ஸ்க்கே புக் இன்சைட்லேருந்து வரலாம். ஸோ அதை நல்லா கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. டைம் நம்மளுக்கு நிறையவே இருக்குது, இருந்துச்சு நல்லா படிச்சிருந்துருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 20 days இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே முக்கியத்துவம் கொடுங்க. ஒன் மார்க்ஸில் நீங்கள் 20 marks ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலவே டோட்டல் நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஸ்கோர் வந்து நிறையவே கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி தான் அப்ரிசியேஷன் க்வெஷ்சன்ஸு, அதுலேயும் நல்லா ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பேசேஜ் ஆன்சர் அப்படிங்கிறதுனால அவங்க எப்படியா இருந்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. இந்த க்வெஷ்சன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்பயுமே 1 மார்க்ஸாக இருக்கட்டும், இல்லை க்வெஷ்சன் பேப்பர் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு மாடல் க்வெஷ்சன் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுவே நம்மளுக்கு நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ணி தரும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா. கிராமர் பார்ட்டில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. வி ஹோப் தட் ரொம்ப ஈஸியாக தான் க்வெஷ்சன் கேட்பாங்களா இருக்கும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிலாம் இஆர்சி அப்படிங்கிறது. ஸோ அதை கொஞ்சம் நல்லா நீங்கள் திரும்ப திரும்ப அந்த போம் லைன்ஸை படிச்சிங்க அப்படின்னாலவே நம்மளுக்கு நல்ல மாதிரியான ஒரு ஐடியா கிளிக் ஆகும்.
போமோட நேமும் பொயட்டோட நேமும் கொஞ்சம் நல்லா தெளிவாக அழகாக எழுதி வைங்க. அதுக்கே நம்மளுக்கு மார்க் தருவாங்க. மோஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜம்பிள்டு வேர்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூ கேன் ட்ரை தட். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு வேர்டு போனாலும் நம்மளுக்கு மார்க் போயிடும் இல்லைங்களா. மற்றது மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், 5 மார்க்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பப்ளிக்கில் ப்ரொவைட் பண்ணுறதே 4.5 மார்க் தான். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. பேராகிராஃப் அப்படின்னா நிறைய சப்ஹெட்டிங் கொடுக்காதீங்க. சிங்கிள் பேராகிராஃப், ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் தான் இருக்கணும். ஸோ நல்லா அழகாக எழுதுங்க. கொட்டேஷன்லாம் கொடுங்க. பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெசன்னா ப்ரோஸோட நேமு, ஆத்தரோட நேமு, தீம் இருந்துச்சுன்னா தீம் எழுதுங்க. அதே மாதிரி போம் அப்படின்னாலும் போமோட நேமு, போயிட்டோட நேமுன்னு ஒரு டாபிக் போட்டு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. நல்லாயிருக்கும். ஸோ 4.5 மார்க் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 1/2 மார்க் ப்ரொவைட் இல்லை, 4 மார்க் தான். ஸோ 4 மார்க் தாராளமாக ஃபுல்லும் கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ அது கொஞ்சம் நல்லா எழுதுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். மேக் நோட்ஸ் ஆர் சம்மரைஸ் பாருங்கள். நம்மளுக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து என்ன பண்ணாங்கன்னா 11th க்வெஸ்சன்லேயே மேக் சம்மரைஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, நோட்ஸ் எழுதி வைக்கிறது, ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி. சம்மரைஸ்னால் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி மட்டும்தான் எழுதணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாரி நம்மளுக்கு க்வெஸ்சனே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சம்மரைஸ் மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க, நோட்ஸ் கேட்கல. ஆனால் நம்மளுங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் நோட்ஸ் பிடிச்சி எழுதி வைக்கிறது அந்த மாதிரி மாற்றி, அதாவது க்வெஸ்சனை நம்ம தெளிவாக படிக்கணும். எப்பயுமே நோட்ஸ் ஆர் சம்மரைஸ்னு கேட்க மாட்டாங்க. ஒன்றா நோட்ஸ் மேக் பண்ண சொல்லலாம், இல்லை சம்மரைஸ் பண்ண சொல்லலாம். ஸோ க்வெஸ்சனை நல்லா பார்த்துக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்லாம் நம்ம ஓனாக எழுதுறது தான். ஃப்ரம் டு இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா அழகாக எழுதுங்க. ஒரு பேஜ்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள். எப்போவுமே அதே மாதிரி நம்மளுக்கு எப்பயுமே இந்த ஸ்பாட் த எரரில் 1 or 2 க்வெஷ்சன்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளை ட்விஸ்ட் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ எய்தரா ஆப்ஷனில் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். செமி மாடல், மாடல் வெர்பு, லிங்க் கோடு, இதெல்லாம் எப்பயுமே இந்த மாதிரி பேசேஜ் இல்லை பேசேஜ் ஃப்ரம் க்வெஷ்சன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தோம் அப்படின்னா சில ஒரு சில வேர்டுக்கு மீனிங் கேட்குற மாதிரி கேட்பாங்க. பர்சனலாக நிறைய மீனிங்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து எப்படியா இருக்கணும்னா இந்த பேராகிராஃபில் அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் இருக்கும் அதை தான் நம்ம எழுத சொல்லுவாங்க. அது ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து எழுதிக்கோங்க. இவ்வளோதான். நீங்கள் கொஷின் அதை கொஷின் பேப்பர் ஃபுல்லுமே நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஆன்சர்லாம் எழுதி முடித்த உடனே கண்டிப்பாக ஆன்சர் கீயே நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். எப்படின்னா இப்போ நீங்கள் பேப்பர் ஃபுல்லும் எழுதிட்டீங்க இல்லைங்களா, எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் அப்படியே திரும்ப நீங்கள் எழுதுனதெல்லாம் கரெக்டாக நம்பர் கரெக்டாக போட்டிருக்குமா, ஆப்ஷன் கரெக்டாக போட்டிருக்குமா, லைன் பண்ணியிருக்குமா. பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே அழகாக லைன் பண்ணுங்கள், ஆன்சர் கீ பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதியிருந்தீங்க இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து ஆன்சர்லாம் ஒவ்வொன்றுக்கும் எழுதி பார்த்துருந்தீங்க அப்படின்னா சரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
கொஷின் நம்பர் ஒரு சிலர் என்ன பண்ணிடுவோன்னா அவசரத்தில் அந்த நர்வஸ்னஸில் என்ன பண்ணோம்னா கொஷின் நம்பரே நம்ம மறந்துட்டு போயிடுவோம். ஸோ திரும்ப ஒரு ரீசெக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ எழுதுகிறப்பே நம்ம கேர்ஃபுல்லாக கவனத்தோடு தான் எழுதணும், இருந்தாலும் அவசரத்தில் கண்டிப்பாக அதை மறக்க செய்யும். அதனால் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அதை செக் பண்ணுறது ரொம்ப நல்லது, பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் பேப்பர் வேணும், ஆன்சர்க்கையும் வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். டூ வெல், கெட் மோர் மார்க்ஸ். தேங்க் யூ கைஸ்.